हेलो फ्रेंड्स वेलकम बैक टू दीपिका प्रभु व्लॉग्स इनके पाकपो पाती कल उरंडा से ट्रेडिशनल उलके वच्चि इडिच्चि पण्ण पोरारुंग आयन मैन சரிங்களா இவங்க பண்ண போறாரு ஒண்ணே ரெண்டு ஐடி இருந்தா சரி வருவே சரிங்களா பேசி கேப்பா ட்ரெடிஷனலா தான் பண்ண போறோம் சரிங்களா வீடியோ ஃப்ளோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப கள்ள பருப்பு சேர்த்து பாக்க போறாங்க கள்ள பருப்பு சேர்த்து பாக்க போறோம் கள்ள உருண்டை ஓகே இப்ப கள்ள உருண்டை சேரேன் இப்ப கள்ள ஆமா கள்ள பருப்பு கள்ள பருப்புக்கு வருகிறா லைட்டா வர்தா போடுண்டே ரொம்ப கப்பு கப்பு வந்துறாத அப்படியே நான் போடு எப்படி வந்து வர ஒரு 1 கிலோ ரேஞ்சல போடு 1 கிலோ ரேஞ்சா அப்ப ட்ரை பண்ணலாம் ஏய் ட்ரை என்ன விடு குழம்பு வைக்கிறதுக்கு தான் ட்ரை இல்ல லைஃப் இல்ல இதுல ஒண்ணு இல்ல ஒரு நாள் இந்த குழம்புக்கு எல்லாம் ட்ரை தாங்க லைஃப்ல ஏதோ ட்ரை பண்ணலாம் ஓகே வா அம்மா होई लग माँ इरुको कंटिपो इरुको ओके ये वाह इधर नल्ला वांट करूँगा नी माना कर देता है उरे अर्थ नल्ला केला रहा नल्ला पुड़चे उर तुनी पुड़चे नल्ला केला रहे वाले या हमारी पंडा डे वाले ये वही किया तो के नान बड़ूं पार हाँ उर तुनी पुड़चे हाँ நான் நல்லா குக்க பண்ணுவேன் நீங்க பக்கத்துல கேக்கும்போது நான் மறந்துட்டேன் பாப்பா பாருங்க நான் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன் ரொம்ப தீ விட்டுறாதீங்க ஓகேங்களா இப்ப ஃபேன்ல ஆற வச்சு நம்ம தோல் எடுத்துறலாம் ஓகேங்களா இப்ப ஃபேன்ல ஆற வைக்கலாம் அங்க வறுத்தாச்சு கொஞ்சம் ஆற விட்டு அந்த தோல் எல்லாம் நசுக்கி விட்டு இந்த மாதிரி பொடிச்சிருங்க இது குண்டமா பொடிக்கறாங்கல அது மாதிரி பொடிச்சிருங்க நல்லா இப்படி புடைச்சு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நடுவுல ஒன்னு எடுத்து மாவு போட்டுக்கணும் ஆமாங்க எங்க 1 கிலோல 1/2 கிலோ தீந்துறோம் இந்த இது சண்டு வறு பூ நிறைய பூ இருக்கு சரி சரி குண்டமா பொடிங்க பொடிங்க மேம் அவ்வளவு பொடிச்சாச்சு சரி எங்க போயிடு போ போ ஓகே ம் ஓகே டன் இவ்வளவுதாங்க தோண்டது பிரச்சனை இல்ல ஓரளவுக்கு போயிடுச்சு இது நான் வந்து ஹெல்ப் பண்ணதனால இந்த அளவுக்கு சுத்தமா வந்துருச்சு இல்லனா இம்பர்ஃபெக்ஷனிஸ்டா பண்ணிருப்பாங்க ஆமாங்க ஓகே நம்ம இடிக்க போலாம் நாங்க வந்து இடிக்க போறோம்ங்க வாங்க வாங்க டக்குனு வாங்க ஆ ஓகே இந்த வேணுமா இதுல என்ன அடிஞ்சு சேர்றது ஆ தெரியும் தெரியும் எல தான் இருக்கு பாத்துலாம் இங்க தொடக்குமே தொட தொட அந்துனி துணி துணி அந்துனி இது வா ம் சீக்கிரம் எடுத்து வாடி சோம்பேறியா இருக்காத வா 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 ஒழுங்கா அப்ப தொடச்சிட்டு வாடினா கேட்டியா தொடச்சா கண்ணு பேர் தொட்டுதா ஆ சுத்தமா தொடச்சாச்சீங்க தொடச்சிட்டே இருக்க இந்த குண்டமா ம் இப்போ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முழுசும் போட்டா இறஞ்சாலே இறையும் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு அதை கொஞ்சம் ஆ பாருங்க அயன் மேன் மணி இப்ப 3 மணிங்க வேலை வாங்குறப்ப தான் புருஷனோட பேர் மேல தெரியும் ஐயோ ரொம்ப நல்லவருங்க இவரு என்ன கலாய்க்கவே மாட்டாரு ம் கலாச்சாரம் திருந்த போறாங்க இல்ல உடச்சிருமாங்க ரொம்ப நல்லவருங்க ஃபர்ஸ்ட் கலப்பருப்பு மட்டும் போட்டு பிடிச்சிக்கலாம் அதுக்கு அப்புறம் நாடி சக்கரை போட வேண்டியதுலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நாடி சக்கரை போட்டு நெய் போட்டு சொண்ட பிடிச்சிக்கலாமே பேசாம இது இது நாடி சக்கரை போட்டு எடுத்துக்கலாமா பிடிச்சிக்கலாம் ஓகே தண்ணியை சேர்த்த கூடாது இல்ல தண்ணியை சேர்த்த கூடாது நீங்க மெயினா இது இடிக்கிறது காரணம் என்னன்னா கடையில் வாங்குறதெல்லாம் மைதா மாவு இந்த அரிசி மாவு அதெல்லாம் போட்டு ஒயிட் சக்கர் போட்டு பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் ஹெல்த்தியாக செய்கிறோங்க ம் நான் கொஞ்சம் அடிக்கிறேன் தாங்க என் வீடியோல வரணுங்கிறது அடிக்கிறீங்க ஏ பாவம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போ 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 போடு போடு இது எங்க எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் அடிக்கலாம் போடு போடு அதையும் போடு பேசலாம் இது போட்டா எல்லாத்தையும் போடு ஓகே பாருங்க 1 கிலோ போட்டு 1/2 கிலோ வந்துட்டு வாக்கி போயிடுச்சுங்க இல்லினா மட்டும் செஞ்சால வாங்கி தான போவோம் ஐ மீன் பருப்பா எதாங்க திண்டி பண்ண
ये साफ़ पर रहा है फ़ज़ीर ना आप रहना बंद हो गया इमर ओवर तीन जब बरंदा ऐड तो गया ना कासक को அப்பலாம் வந்து என்ன குந்தாணி வச்சுப்பாங்கல்ல இதுக்கு வந்து இறையாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா குந்தாணி இருக்கும் குந்தாணினா என்னென்ன ஒன்றும் இல்லை இந்த மரத்துலேயே வந்து நடுவில் வந்து ஹோல்ஸ் போட்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்குங்க அது வந்து இங்கே வச்சுப்பாங்க அப்போ சதுரம் இருக்கும் இப்படி முளைக்கையில் வச்சுடிக்கும் போது டைமில் சொல்ல போனோம்னா அது பேர் ஹாலோ சிலிண்டர் மாதிரி ஷேப்பில் இருக்குங்க அது எங்ககிட்ட இல்லை ஸோ அது அப்படியே இடிக்கிறோம் ஃபோன் அடிக்குது मिक्सल பட் இந்த டேஸ்ட் வராது சரி நாட் சக்கரை போட்டலாமா வா தேவையானது போட்டுக்கலாம் தேவையானது நாட் சக்கரை உங்களுக்கு என்ன ஸ்வீட் ஒயிட் சுகர்னாலும் போட்டுக்கோங்க வெல்லம்னாலும் போட்டுக்கோங்க வெல்லத்துல நாட் சக்கரைங்க சக்கரைங்க வெல்லம் உருண்டையா இருக்கும் இந்த நாட் சக்கரை வந்து துள துள இருக்கு அவ்வளவுதான் வேணாலும் சொல்ல நாட் சக்கரை வேணாலும் வெல்லம்னா ரெண்டு ஒன்னு அடிச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ உருண்டை பிடிக்க போலாங்க நம்ம இப்படி நெய் போட்டு கூட உருண்டை பிடிக்கலாம் ஆனா நம்ம இப்ப நெய் சேத்துல இப்படி நல்லா இறுக்கி இறுக்கி உருண்டை பிடிச்சவே வந்துரும் உருண்டை பருப்பு பொறுத்து இருக்குங்க பருப்பு நல்லா எண்ணெய் வரது அவ்வளவு எண்ணெய் வரல அவ்வளவு அவ்வளவுக்கு எண்ணெய் வரலது அவ்வளவுதான் ஒவ்வொன்று ஒவ்வொரு சைஸ் இருக்கு நிலனுக்கு அத்தைக்கு உங்களுக்கு அது மாதிரி ஓகேவா ஆண்டி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க ஏன்னா பாட்டி சாப்பிட மாட்டாங்க அதனால சொல்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இடிச்சதும் என் ஒய்ஃப் உருண்டை பிடிக்கிறன்னு ஆரம்பித்தா ரெண்டு உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துட்டா அதான் உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துட்டா இப்போ நானே கஷ்டப்பட்டு இடித்ததோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தா உருண்டையும் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இது மாதிரி நீங்களும் வந்து வேலைனா தூக்கம் வருது உடம்பு முடியலன்னு சரி கொண்டாட்டி இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் இதை நம்ம பிடிச்சி வச்சா உருண்டை உடையா ஈவனாலாம் வராதுங்க ரொம்ப நைஸாக மிஷினில் பிடிச்சி அந்த மாதிரி தான் வரும் ஜிக்ஜாக்தான் இருக்கும் இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் பாய்